ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், பட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதோட நம்மளோட சேனலில் கிவ் அவே இருக்குது, வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வாங்க இப்போ பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு புளி சேர்க்காமல் செய்திருக்கேன். புளி சேர்த்து எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்லாம் ஒரு மசாலாவை நம்ம இப்போது வறுத்தரைச்சிக்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலையை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான், அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடானதும் நான் வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு, அப்படி இல்லைனா கருப்பெள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக கரைஞ்சிடும். எள்ளு இது போல் வெடிக்க ஆரம்பித்ததும் இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறப்போ அந்த வெந்தயம் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா வேண்டாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு ஒரு 6 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இது வறுபடுறப்போ நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா வறுபட்டதும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை அப்படியே தண்ணி சேர்க்காமல் கூட அரைச்சிக்கலாம். நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்து கத்திரிக்காவை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ போல் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் நிறையவே எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டீ சூப்பராக இருக்கும், உள்ளெல்லாம் நல்லா ஜூஸியாக. இதே போலவே எல்லா கத்திரிக்காயையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கா தான் நம்ம டைரெக்டாக குழம்புல சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை புளி சேர்க்குறீங்கன்னா இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதெல்லாம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூட நம்ம சோம்பு சேர்க்க போகிறோம். புளி சேர்த்து செய்கிறீங்கன்னா சோம்புக்கு பதிலாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மிளகாய் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மிளகாய் போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் புளி சேர்க்குறீங்கன்னா குட்டியாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமாக குறைவாக வந்துடும். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குறைவாக வரணும். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், இது நல்லா கலர் கொடுக்கும். இல்லைண்டா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் அதுக்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும், கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கத்திரிக்காயெலாம் நல்லா உடையாமல் நம்மளுக்கு முழுசாகவே வெந்து வரப்போ இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே குக் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி புளித்தண்ணி சேர்க்காம தான் செய்கிறோம், அதனால் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு
தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், நல்லாவே திக்காகவே இருக்கும். நம்ம வேர்க்கடலைலாம் சேர்த்து அரைக்கிறப்போ எனக்கு நல்லாவே திக்காக வேணுன்றதுனால தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 5-8 நிமிஷம் போல் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இடையிடையே மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா ஜூஸியான கத்திரிக்காய் நமக்கு கிடைக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிரேவி ஓப்பன் பண்ணோம்னா நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா மணக்க மணக்க சூப்பர் டேஸ்டியாக நம்மளோட பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கிவ்அவேலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே போல் 3rd கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.